கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்து வந்த பாதி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரமும் ஆறுமணேரி பகுதியிலே கர்த்தருடைய சபை ஊழியத்தை செய்து வருகிற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய போதகர் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் நம்மோடு கூட அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். வாருங்கள், நாம் அவர்களை சந்திப்போம். பேசலாம் பாஸ்டர். பேசலாண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பெனியல் டிவியில் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி பூர்வத்திலேயே கிறிஸ்தவ குடும்பமாக எப்படி நீங்கள் ஆண்டவரை கண்டு கொண்டீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் மக்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் யாருன்னு முதல்ல கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னுடைய பெயர் வந்து பாஸ்டர் மோசஸ். ஆறுமணேரி பகுதியில் ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். புதுவாழ்வு கல்வாரி தரிசன சபை, இந்த சபையை நான் நடத்தி வருகிறேன். என்னுடைய பூர்வீகம் என்ன சொன்னால், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். குறிப்பாக இந்து குடும்பத்தில், வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வைராக்கியமாக வளர்க்கப்பட்டேன். வாலிப வயதில் ஏற்பட்ட குடிப்பழக்கத்தினால குடல் அவிந்து 25 பைசா அகலத்தில் ஓட்டை விழுந்தது. அந்த மரண பிடியில் இருந்த பொழுது எல்லா கோயில்களுக்கும் எல்லா பூஜைகளும் செய்து பார்த்த, ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் இயேசு பிடிக்கிறார் ஊழியத்தில் ரெண்டு சகோதரர் வந்து எனக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவர் என்னை திறப்பின் வாசல் ஜபத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே ஜபம் நடந்த பொழுது சகோதர் மோகன் சிலாசன் அவர்கள் தீர்க்க தரிசனமாக என்னுடைய காரியத்தை சொல்லி எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்த அந்த நாளில் ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். 1990 வருஷம் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து இந்த வியாதிப்பட்ட நேரத்தில் எவ்வளவோ நீங்கள் தெய்வங்களை தேடியும் சுகம் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் வந்து இயேசு கொடுக்கிறார் ஊழியத்தை பற்றி சொல்லி அங்கே போய் ஜெபித்ததுனால கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்க, அதை சொல்லுங்கள். எனக்கு அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைச்ச பிறகு நானுடைய சொந்த கிராமத்தில் வரும்பொழுது எனக்கு பலவிதமான கேலி பரியாசங்கள்லாம் வந்து, வேத புஸ்தகத்தை கையில் கொண்டு போகும்போதெல்லாம் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் கேலி பண்ணுவாங்க. சாமியார் போகிறார், ஐயர் போகிறார் அப்படின்லாம் சொல்லலாம், கேலி பண்ணுவாங்க. நான் கேலி பண்ணும்போதெல்லாம் நான் பயங்கர கோபக்காரன். ஆனால் நான் பைபிளை எடுத்ததுனால அந்த கேலி பரியாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க பேசுகிறான்னு சொல்லி நான் ஆலயத்தை கடந்து போவேன். ஆலயத்து போக 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 எனக்கு அந்த வசனங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக என்னென்னா, ஒருவேளை இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார், ஆலயத்துக்கு போனாலும் சில பாவங்களை புகைப்பிடிக்கிற பழக்கம், அந்த மறுபடியும் அந்த மதுபானம் இருக்க பழக்கம் விடாமல் இருந்தது. ஆலயத்துக்கு செல்ல செல்ல அங்கே ஆண்டுடைய வசனம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு சுவிசேஷகர் அந்த ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? வாலிப தம்பி, இயேசு இன்றைக்கு வந்தால் உன் நித்தி எங்கே இருக்கும்? அவரோடு கூட போவியா? வருகலை எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தில் அதிகமாய் கிரீச ஆரம்பித்தது. இன்றைக்கு மறித்தால் உன் நித்தியம் எங்கே? ஆமே. இன்றைக்கு நீ இறந்து போனா மோட்சமா நரகமா பரலோகமா, உனக்கு நிச்சயம் இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு இந்த பாவமுடிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். இயேசு உனக்கு ரட்சிப்பை தருவார், பாவத்தை மன்னிப்பார், ஆண் உனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி அவர் ஜெபமணினார். அன்றைய தினத்திலிருந்து இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், அந்த லேச புது அந்த மதுபானம் பிடிக்கிற பழக்கம் அன்றோடு விட்டு விலகி தொடர்ந்து ஆண்டுக்குள்ளே வைராக்கியமாக வாழ்வதற்கு அந்த உதவி செய்தார். ஆமேன். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பாவத்திலேருந்து கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் இயேசுவை அறியாமல் இருந்தீங்க, சுகம் கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னாலையும்
ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முன்மதியம் உங்கள் மன ரீதியாக என்ன ஃபீல் பண்ணீங்க? இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல கேள்வி. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இன்னைக்குனா நல்ல பணம் இருந்தது, பொருள் இருந்தது, நல்ல வயல் ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது. ஆமாம். ஆட்கள் நண்பர்கள் என்னை சுற்றி எப்போ ஒரு 5-6 நண்பர்கள் இருப்பாங்க. பணத்துக்கு ஒன்றும் குறைவு இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு மனசில் ஒரு குறைவுன்னா சமாதானம் இல்லை. ஆமாம். நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஆமாம். அதுக்காக குடிப்போம், ஆனால் நிம்மதி இல்லை. இருக்க சினிமா பார்ப்போம், எங்கெல்லாம் தியேட்டர் இருக்கு அங்கெல்லாம் போவோம், ஆனால் ஒரு மன நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நாளில், அதாவது இது அது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆமாம். அதான் இனி நம்ம வாழ்ந்துடலாம், இனி நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் தர்ற பெரிய ஆசீர்வாதமே இந்த நிம்மதி சமாதானம் தான். பாவம் மன்னிப்பு நமக்கு தரும்போது உள்ளத்தில் பெரிய அமைதி மாற்றம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். அது வெளியே பார்த்தா ஆள் அப்படியே தான் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இயேசு வந்துட்டார்னா ஒரு பெரிய விடுதலை. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்திருக்கலாம், ஏன் ஊழியத்துக்குள்ளே வரணும்னு என்ன வந்தது, எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? நல்ல கேள்வி. அநேகருக்கு என்னென்னா, இப்போ ஊழியத்துக்கு வந்தால் பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், ஊழியத்துக்கு வந்தால் நம்ம காரில் போகலாம் அப்படி போகலாம். ஆனால் நான் ஆரம்ப நாட்களில் விசுவாசியாக இருந்தேன், குறிப்பிட்ட ஒரு பணியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன பேசினாலும், நான் உனக்கு மறு ஜீவனை தந்திருக்கு. ஆமே. நீ சாக கடந்த மரண தருவாயிலிருந்து உனக்கு நான் உயிர் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஜீவனை தந்த எனக்கு நீ என்ன செய்வேன், என் ஊழியத்தை செய் அப்படின்னா. நான் ஏற்கனவே நிறைய ஊழியக்காரங்களுடைய அனுபவங்களை கேள்விப்பட்டு பசியும் பட்டியுமா கிடந்த ஊழியம் செய்யணும், அதாவது இடுப்பில் ஈரத்துணியை கட்டிடலாம் கிடந்த ஊழியம் செய்யணும் கேள்விப்பட்டேன். அதனால் என்னன்னா, என்னால் முடிஞ்ச ஊழியம் சுவிசேஷம் ஊழித்து போவோம், ஞாயிற்றுக்கிழமை தசமமாக காணிக்கு கொடுப்போம், அதோடு சரி. ஆனால் ஆண்டு இந்த ஊழியத்தை எனக்கு ஊழியம் செய்யின்னு சொல்லும்போது, நான் ஆண்டு அடிச்சது ஒரே காரியம், எனக்கு ஊழியம் மாத்திரம் வேண்டாண்டவர், வேறு எதுனால ஊழியம் வேண்டவே வேண்டாம், என்னால் பட்டினி கிடக்க முடியாது. சரி. எனக்கு இந்த ஊழியத்துக்கு நிறையா ஊழியக்காரங்க சாட்சி சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன், பசியாக இருக்கிறேன்னு, எனக்கு அந்த ஊழியமே வேண்டாம், என்னால் முடிஞ்ச சுவிசேஷம் ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி மேலே 100 அடிக்கு உயரத்தில் இருந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 100 அடி பள்ளம். ஆனால் நான் அந்த இன்ஜினில் மிஷினில் அந்த பேரிங் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி சத்தம் கேட்கு, எனக்காக ஊழியம் செய்வியா? செய்ய மாட்டேன். ஆமே. நான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன், எனக்கு ஊழியம் செய். நான் அன்னைக்கு சொன்னேன், இனி இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த கம்பெனியை விட்டே வந்துட்டேன், வந்து லோக்கல் ஆர்மியில் ஒரு கம்பெனி இருந்து அந்த கம்பெனியில் வேலை பார்ப்போம். அங்கே போய் வேலை சேர்க்க அன்னைக்கு சேர்ந்த அன்னைக்கு அங்கேயும் ஆண்டர் பேசுகிறார், என் ஊழியத்தை செய் அப்படின்னு. இனிமேல் இங்கே வேலை செய்யக்கூடாது. நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் முகம் வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே திடீர்னு ஒரு தலைவலி வந்த மாதிரி இருந்து, காய்ச்சல், பயங்கரமான ஃபீவர். உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தோன்னா 104. கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கு அன்கான்சியஸ் மாதிரி ஆயிட்டு, கண்ணெல்லாம் எழுது, எனக்கு அந்த அன்கான்சியஸ், எனக்கு கான்சியஸே இல்லை. அப்போ என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க, உடனே அந்த மருத்துவர்கிட்ட, நீங்கள் ஊசி போடுங்க, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. சரி. அந்த மருத்துவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். சரி. அவர் என்ன பரிசோதனை பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே சரியாயிரும் அப்படின்னார். ஆனால் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அந்த காய்ச்சல் இன்னும் அதிகமான அதிகமாகி மயக்க நிலைக்கு வரும்போது இந்த டாக்டர் பயந்து கொண்டு போங்கன்னு. அப்போ பக்கத்தில் ஒரு ஏஜி சபை வாசல் தேவை பிச்சைன்னு. சரி. அந்த ஐயாட்ட கொண்டு போகணும், அங்கே தான் போய்கிட்டு இருந்தேன். சரி. அங்கே போன உடனே 10 மணி இருக்கும். அந்த போதகர் வந்து என்ன விஷயம் கேட்டார், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னு தள்ள கையை ஜோம் பண்ணேன்.
ஜெபம் பண்ண உடனே கையை எடுத்துட்டு சொன்ன, தம்பி ஏசா பண்ணி மூணு தடவை ஊழியத்துக்கு அழைச்சிக்கிறேன். ஆமென். நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்பவுமே நிலை சரியாகும். அல்லேலூயா. உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் ஊழிய செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிஷத்துல ஒரு ஒரு குடம் தண்ணீரை தலையில ஊத்துனா எப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் நனையுமோ, கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் வேர்த்து சட்டெல்லாம் நிறுத்தப்பு நினைஞ்சிச்சு. அப்போ உடனே ஒப்பு கொடுத்து அந்த பாசனம் நாளை காலை சபைக்கு வந்துடும். ஆமேன். அன்னைக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வந்தேன். ஆமேன். ஆண்டவரே உங்களை சத்தத்தோடு பேசி அழைச்சி நீங்கள் ஒப்பு கொடுத்த மறுத்தாலும் மறுபடி ஊழியக்கார் மூலமாக அதை உறுதிப்படுத்தி ஊழியத்துக்கு அர்ப்பணித்த உடனே உங்களுக்கு அந்த வியாதியிலும் கர்த்தர் நல்ல சுகம் தந்தார். நல்ல ஒரு அற்புதமான சாட்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு இப்படி ஊழியத்தில் பயன்படுத்திருக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஊழியத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஊழியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் பொருளாதார தேவைகளுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு? உங்கள் தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட வந்ததுனால எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கு எல்லாமே சரியில்லை, அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரு அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். நல்ல கேள்வினா. அதாவது இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்னை ஊழியத்தை அழைக்கிங்க, ஆனால் நான் யாருக்கிட்டும் போய் கையெந்தக்கூடாது. ஆமாம். நீங்கள் ஊழியத்துக்கு நடத்தணும். எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் உறவினர்கள், என் தாய் தகப்பன் தகப்பன் போய், ஆமாம், ஏன்னா ஊழித்து வந்ததுனால எங்கள் அப்பா சொல்கிறாரு, குடும்ப சொத்தில் உனக்கு ஒரு பங்கு கிடையாது. ஆமாம். சொத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீ பைபிளை தூக்கிட்டு போயிட்ட, நீ போ அப்படின்னு. ஆனால் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஊழித்து கலக்கி ஆண்டவரே நான் யாரிடத்துல போய் நிற்கக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் யோசுவா 1:5 சரி அதை வாக்கு தத்துவமாக கொடுத்தார். இதான் உனக்கு வாக்கு தத்துவம், சரி சரி நான் மோசடிந்து உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை தந்தார். சரி, வாக்குத்தம் கொடுத்தார். அந்த ஆலயத்தில் உதவி ஊழியக்காரர் சேர்ந்தோம். ஆனால் உதவி ஊழியர் சேரும்போது எனக்கு மாத சம்பளம் 200 ரூபா. அல்லேலூயா. 1990 வாரம் 50 ரூபா, 4 வாரம் 200 ரூபா என்னுடைய காணிங்க சம்பளம். சரி. அப்போ நான் சிங்கிளாக இருந்ததுனால 200 ரூபா வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. 96 திருமணம் ஆச்சு. சரி. திருமணம் ஆன பிறகு தான் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை. அப்போ எங்கள் அந்த பாசனர், திருமணம் ஆகிட்டு தம்பி, 400 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா 600 ரூபா சம்பளம். ஓ சரி. வீட்டு வாடகை 300 ரூபா போயிடும். சரி. தண்ணி பில்லு கரண்ட் பில்லு அது ஒரு 50 ரூபா. சரி. 350 ரூபா மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 600 350 போனால் 250 ரூபா இருக்குது. 250 ரூபா. அந்த 250 ரூபாயில் நான் அரிசி வாங்கணும், காய்கறி வாங்கணும், மற்ற கல்யாண செலவுகள் எது எங்கேயும் போகணும்னா. ஆமாம். இல்லை வேறு ஸ்கூட்டர் வச்சுருந்தா அதுக்கு பெட்ரோல் போடணும். ஆமாம். இந்த 200 ரூபா வச்சு நான் ஒரு 30 நாளும் கதை ஓட்ட முடியாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் மனைவி சொல்கிறாங்க, நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட்டு. நாளைக்கு காலைல சமையல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அரிசி இல்லை, காய்கறி இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நான் சொல்ல வேண்டிட்டு ஜோம் பண்ணுவோம், ஏசப்பா இருப்பதும் செய்வார் அப்படின்னா என் மனைவி சொன்னான், ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு காலைல கூட ஒன்றும் இல்லையே. அப்போ கொஞ்சம் இரு, நான் சர்ச்சி வர போயிட்டு வந்து சபைக்கு போனேன். இப்போ பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் இப்படி அரிசி இதெல்லாம் இல்லை, நீங்கள் எனக்கு சம்பளம் காணாத கூட்டி கொடுங்க, இல்லை இப்போ ஒரு 500 ரூபா கொடுங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர், நீ யாரையும் ஊழியத்துக்கு வந்தேன்னு கேட்டேன். ஆமாம். நானும் அவனை ஊழியத்துக்கு அழைச்சேன், ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போய் கேளு தம்பி. ஆமாம். இந்த சம்பளம் கூட்டி கேறுங்க, இதெல்லாம் கேட்டு கடனாக 500 ரூபா தரவே மாட்டேன், நீ முழங்கால் நின்று போ அப்படின்ட்டேன். அழுதுகிட்டே வந்தேன். வந்து வீட்டுக்குள்ளே வந்த என் மனைவி பார்த்து, என்ன பேசாமல் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணும். என் மனைவி கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சரி. நான் உட்காந்து ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஆமாம். நீங்கள் தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, இப்போ எனக்கு நாளை காலையில் சமையல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என் பையன், மூத்த பையன் மட்டும் குழந்தையாக இருக்கேன், 6 மாதம் குழந்தை. சரி சரி. நாளைக்கு குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை. இன்றைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் எனக்கு ரூபா தரலன்னா, பிள்ளைக்கு பால் வாங்கணும், அரிசி வாங்க, நீங்கள் ரூபா தரலன்னா நான் பழையபடி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன். சரி. நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு குறை வைக்க மாட்டேன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ ஆண்டு உள்ளத்தில் பேசுகிறார், காலையில் பார், அதிகாலையில் பார் அப்படி. ஆமாம். எல்லாம் இருக்கிற சாப்பிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் 3 மணிக்கு வழக்கம் பண்ணி ஜெபம் பண்ணும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சரி. திடீர்னு என் வீட்டம்மா சொல்லுவாங்க, நைட்டு ஒன்றும் இல்லை, மணி 6 ஆயிட்டு, என்ன நடக்கும், ஒன்றும் இல்லை, அந்த பொறுமையாக இருக்கு அப்படின்னு வெளியே மனைவி தண்ணி எடுத்துருக்குன்னு நான் உள்ள போய் ஜோம் பண்ணிட்டுருக்கேன். எசப்பா கரெக்டாக 6:30 ஒரு தங்கச்சி வீட்டு வாசல் நின்று என் மனைவி பேர் சொல்லி,
பாஸ்டர்மா அப்படின்னு சத்தம் கேட்கும். என்னென்னு வெளியே பார்த்தா அந்த வாலிப தங்கச்சி கையில் ஒரு 5 கிலோ அரிசி, அல்லேலூயா, அப்புறம் ஒரு 100 ரூபாய், 1992 அந்த மாதிரி. சரி, அப்போ என்ன அப்படின்னா அம்மா ஜோம் பண்ணாங்க நேற்று ராத்திரி, அவன் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் முகத்தை மோசன முகத்தை காமிச்சு, அல்லேலூயா, என் மகனுக்கு 5 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு கொடு காய்கறிவாங்க. ஆமாம், என் மனைவி அந்த முகத்தை பார்த்து முடிக்கும், இதுதான் கத்தர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருப்பேன்னா உங்கள் பேரும் மோசை தானே? ஆமாம், மோசஸ் பாஸ்டர். ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்ன மாதிரி உங்கள் மனைவிக்கு காட்டியிருக்காரு. மனைவி பெரிய ஆச்சரியம், இது எப்படி நடந்தது, இப்படிலாம் முகத்தை காமிப்பாரா? ராத்திரி அவங்க ஜெபம் பண்ணாங்க, அந்த முகத்தை காமிச்சு என் மகனுக்கு அரிசியை கொடுத்து காலைல 6:30 கொண்டு கொடுக்குறாங்க. ஆமேன், அல்லேலூயா. அதில் இருந்து நான் ஒரு தீர்மானத்தை, இனி என் தேவைக்காக பாஸ்டர்ட்டையோ என் சொந்தக்காரர் யார்ட்டு கேட்க முடியாது, ஆண்டவரே நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு. ஆமாம், அதே போல் அடுத்த வாரத்துலேருந்து ஒரு சகோதரி பொறுப்படுத்தாங்க, மாதந்தோறும் 20 கிலோ அரிசி, அல்லேலூயா. அப்புறம் ஒரு சகோதரர் வந்து காய்கறி கடை வச்சிருந்தார், ஆமாம், வாரம் முழுக்க காய்கறி. ஆமாம், எதுக்குமே குறை இல்லாமல் கத்திர அற்புதமாக நடத்தினார். ஆமாம், உண்மையிலே ஒரு அற்புதமான சாட்சி சொன்னீங்க பாஸ்டர். இதில் என்ன ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்திருக்குன்னா, நீங்கள் அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறீங்க, இப்போ பாஸ்டர் வந்து இறக்கப்பட்டு, சரி பையன் நம்ம அசிஸ்டண்ட் ஊழியக்கார் கஷ்டப்படுறாரே, சரி கேட்டு வந்துட்டானே அப்படின்னு 500 ரூபா தந்திருக்கலாம். அவங்க தராமல் இருந்ததுலேயும் ஒரு பெரிய போதனை இருக்குது, அதுதான் அந்த பெரிய ஊழியக்காரங்க. நம்ம இன்றைக்கி 500 கொடுத்தோன்னா நாளைக்கு 1000 தேவைனா பழபடி நம்மகிட்ட வருவான் கண்டிப்பாக. அப்போ இவனை வெறுமை அறிக்கை ஆண்டவரை சார்ந்து இருக்க கற்றுக் கொடுக்குறோம்னா அவன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை சார்ந்து நிற்பாங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான், ரூபா கொடுக்க மாட்டேன் போ, ஆண்டவரை பாரு, அழைச்சவரை பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாக நம்ம எப்படி இத்தனைக்கு தோணும், அவரெல்லாம் ஒரு பாஸ்டர் ஐயா, அந்த ஆபத்து நேரத்தில் கேட்டால் ஒரு 500 ரூபா கூட அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பெரிய மனுஷங்க சில நேரம் அப்படி தான் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். இதை நம்ம ஊழியக்காரங்க நல்லா படித்துக்கொள்ளணும். நிறைய பேர் அப்படி தான், ஏன் அந்த ஊழியக்காரர் கார் வச்சுருக்காரு, அவர் பில்டிங் கட்டிட்டாரு, நமக்கு ஒன்று ஒருத்தர் வாங்கி தர மாட்டேன் கிடப்பான்னு நினைக்கிங்க, தப்பு. நீங்கள் கர்த்தரை பார்க்கணுமே தவிர அந்த ஊழியக்காரர் தருவாரா இந்த வியாபாரி தருவாரான்னு நினைக்கக்கூடாது. பார்வையை கர்த்தர் மேலே வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். அதான் நல்ல ஒரு அனுபவம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஊழியம் செய்கிறீங்க, அடுத்து ஊழியத்தில் என்ன மாதிரி செய்யணும்னு உங்கள் தரிசனம், எதிர்காலத்தில் என்ன தரிசனம் இருக்குது? நார்மலாக ஊழியத்தில் வரும்போது அந்த போதகரோட உதவி போதகராக இருந்தேன். ஆமாம், அப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழித்து அந்த போதகு கேட்குறார், உங்களுக்கு தனிப்பட்டது ஊழியம் செய்யணா போய் செய்ய, ஊழியம் செய்யலாம், ஸ்தாபனத்தோடு இருக்குன்னா ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. அப்போது ஆண்டவரோடு பேசுகிறேன், நான் ஒன்று மோசை போல் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னா, அவள் வெளியே கொண்டு வரணும்னா உன்னை பயன்படுத்துவேன், அப்போ அந்த ஸ்தாபனத்தில் இருக்கவா வெளியே வரவா. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த சபையோட ஸ்தாபனத்தோட கடைசி வரைக்கும் இந்த பாஸ்வேர்டு இருந்துடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு ஆலமரத்து நிழலில் இருக்கிற மாதிரி, சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, ஆனால் ஆண்டு சொல்லி உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆமாம், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியில். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது, திடீர்னு அந்த சபை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டு சொல்ல நானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன், அந்த பிரச்சனை உண்டாக்குனு நான் தான். ஆமாம், உன்னை வெளியே நான் கொண்டு வந்து பயன்படுத்தும் அதே மாதிரி வெளியே கத்த கொண்டு வந்தார். தனிப்பட ஒரு சபை கட்டுவதற்கு ஒரு இடத்த ஆண்டவரே வாங்கி தந்தார். ஆமாம், எனக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது குளசேரப்பட்டினத்தில் ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஜான் வின்சென்ட் அவர். ஓ சரி சரி, அருமையான பாஸ்டர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஓகே பாஸ்டர், இங்கே ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அந்த மனுஷிக பிரச்சனை போராட்டம், அதில் ஒரே ஒன்று சம்பவம் மாத்திரம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் சொல்லுங்கள். நல்ல கேள்வினு, அதாவது ஊழியத்தின் ஆரம்பத்தில் அந்த இடத்துல சபையை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்லாம் அப்பொழுது கிடையாது. சரி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாற நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து சபைக்கு முன்பதாக நின்று சொல்கிறேன் மாற நடத்தக்கூடாது. அப்போ நான் 6 பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன், அதில் ஒருத்தன் மாத்திரம் வந்து நின்று சபைக்குள்ளே வந்து நின்று என்னை கையை நீட்டி சொல்கிறேன், வெளியே வா அப்படின்னு. நான் பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அப்போ நான் இங்கேருந்து செய்ய சொல்கிறேன், நான் அங்கே வரக்கூடாது, நீ உள்ள நடத்திக்கிட்டு இருக்க. சரி, அவன் அங்கே வெளியே நின்று நான் உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே வா. உடனே பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் அவர்கிட்ட பைக் நடத்துங்க போகிறதான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி போகிறேன். இறங்கி போன உடனே என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டான்.
ஓட ஆரம்பிச்சா வெளியே வந்து பார்த்தா 10-15 பேர் நிற்கிறான். என்ன அப்படின்னா, அதில் ஒரு தம்பி வந்து சொல்ல, நீங்களாம் ஆறாம் நடத்தக்கூடாது. இது வந்து லாக்டவுன் டைம் இல்லை, முன்னால் அது சொல்கிறீங்க. எனக்கு தலைவர் ஓ லாக்டவுன் தான் நடத்தக்கூடாது, ஒரு நடத்திருக்கால் போல நினச்சிடக்கூடாது. ஆரம்பத்தில் ஏன்னா 2008 நடக்கு. வெளியே வந்து பார்த்தா 15 பேர் நிற்கிறான். நான் உடனே அதில் குறிப்பாக இல்லை, அது ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தம்பிகிட்ட போய் சொன்னேன், தம்பி இங்கே வாமா, நீ என்கிட்ட மோதனா ஜெயிச்சிருவேன். நீ மோதிர வந்து ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்ட மோதிர. ஆமே, சபைக்கு வந்து விரோதமாக எழும்புனா நான்லாம் ஆண்டருக்கு விரோதமாக எழும்பி நிறைய காரியங்களை செஞ்சு ஆள். அதனால தான் குடலில் ஓட்டையை போட்டு இன்னைக்கு சுகமாக்கி இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை இன்னைக்கு நான் ஊழியர் கத்திர வச்சுருக்கிறேன். தயவு செய்து சபையில் வந்து பிரச்சனை பண்ணாத. அதுவும் ஏசப்பா நினச்சானே யாரும் பேரமா நடக்கும் தம்பின்னு சொன்ன உடனே அந்த வாலிப தம்பி சொல்லுவான், என்ன உங்கள் ஏசு கிழிச்சிருவாரோ, இங்கெல்லாம் வந்து ஒன்றும் செய்யக்கூடாது, கும்மி அடிச்சுட்டு இருக்கேன், ஏசு என்ன கிழிச்சிருவாரா அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், ஏசு கிழிப்பாரா கிழிக்க மாட்டாரான்னு அடுத்த வாரம் பாப்பன் தம்பி அப்படின்னு சொல்லி வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதில் ரெண்டு மூணு கிறிஸ்தவ பசங்களும் இருந்தாங்க. அவன் என்ன பார்த்த உடனே முகத்தை தொங்க போயிட்டாங்க. சரியா அடுத்த வாரம் அதை இந்த நடக்கிற சம்பவத்தை ஒரு பாட்டியமாக கவனிச்சு பார்த்துக்கிட்டு பக்கத்தில். சரி, அவன் சொல்கிறேன், ஏசு கிழிச்சிருவாரோ அப்படி இப்படின்னு பேசின உடனே சரிப்பா சொல்லி வந்துட்டேன். கரெக்டாக அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் முடியுது. திங்கக்கிழமை இந்த ஏசு கிழிச்சிருவாரோன்னு சொன்னாங்க. அவன் ஏற்கனவே ஒரு அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறாள். ஓ சரி. அப்போ அந்த டைமில் வந்து ஈபில் என்னன்னா கரெக்டாக ஈவினிங் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஓ அந்த டைமில், ஆமாம், பல மணி நேரம் மொத்தமாக கரண்ட் போகிற டைம். சரி, ஒரு மணி நேரம் கரண்ட் எடுப்பாங்க. அப்போ இவன் ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் ஏதோ பல்பு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு வயர் யாருமே பிளக்கில் மாட்டி வச்சுட்டு. சரி, இவர் ஒரு வயர் எடுத்து கடித்து ஒரு வயலில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி அடுத்த வயரை இவன் ஜாயின் பண்ணும்போது அடுத்த வயர் எடுத்து வாயில் வச்சு அப்படி கடித்து இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்து 3 கரண்ட் பட்டு கரண்ட் வராதுன்னு நினச்சிட்டு இவன் ஆஃப் பண்ணாமல் வேலை பார்த்துருக்கான். 4 மணிக்கு தானே கரண்ட் வரும், ஒரு மாதமாக தான் இருக்கும். 4 மணி கரண்ட் வரல, இவன் கடித்து இழுக்கவும் கரண்ட் போட்டு விட்டான். கடித்து இழுக்க அந்த வயர் பட்டு அந்த வாயை கிழிச்சிட்டாரு. இழுத்து இந்த இது ரெண்டு இப்படி கிழிஞ்சி ரத்தம் கொடுத்து அதே ஸ்பாட்டில் விழுந்து ஆள் செத்து போயிட்டான். ஆள் இறந்து போயிட்டான். இறந்து போய் இப்போ அந்த ஒரு ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த பாட்டியமாக சொல்லுது, ஏற்றுத்தார் போன வாரம் தானே சொன்னான் ஏசு கிழிச்சிருவாரோன்னு. ஏசு கிழிச்சிட்டாரையா வாயா? அதான், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஏசுநாதர நிறையா சாந்தமுள்ள ஆண்டவரை மாத்திரம் நினைக்காங்க, அவர் கிருபை உள்ளவர் தான். ஆனால் வந்து ஒரு டைம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவர் செயல்பட்டார்னா வித்தியாசமாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண வரணும் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து. ஆமேன், அந்த சர்ச்சு பக்கமே போகாதீங்கப்பா. சரி, பிரச்சனை பண்ண ஒரு சொன்னார், உனக்கு கடைசி காலம் அப்படின்னா நீ அங்கே சர்ச்சுக்கு போ, பிரச்சனை பண்ணு, உயிரோடு இருக்குன்னா பேசாமல் இரு. இன்றைக்கு வரைக்கும் கத்தர் அற்புதமாக நடத்தி வர்றார். சரி, ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் பாஸ்டர். இப்போ நம்ம இறுதி பகுதிக்கில் வந்துட்டோம். கடைசியாக நீங்கள் இந்த பார்க்குற ஊழியக்காரங்களுக்கு, இளம் ஊழியர்களுக்கு என்ன ஆலோசனை, அது ஒரு சில வார்த்தை சொல்லிவிட்டு எல்லாருக்காக ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவ்வளோ நேரம் உடைய சாட்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு காரியம், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள், ஒருவேளை இளம் ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, ஊழியத்திற்கு தேவன் அழைத்து நீங்கள் வந்திருக்க நபராக இருப்பீர்களானால் ஊழியத்தின் பாதையில் வருகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தின் மூலம் வருகிற பிரச்சனைகள், வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகள், எது வந்தாலும் அழைப்பை மாத்திரம் விட்டுவிடாமல் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஓடுவதற்கு ஜெபத்தை அதிகமாய் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு மாற்றுவார். குறிப்பாக எந்த சூழ்நிலையிலும் அழைப்பை மாத்திரம் விட்டு நீங்கள் பின்வாங்கி போகிவிடாதபடி அதில் உறுதியாக நில்லுங்க. குடும்பத்தில் மூலமாக பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு போராட்டம் வந்தாலும், குறிப்பாக பொருளாதாரத்தில் அதிக பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த காரியம், அந்த மூத்த ஊழியக்காரர் அவர் பெரிய ஒரு விசுவாச வீரர், அன்றைக்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா,
எந்த ஒரு தேவைக்கும் மனுஷத்தில் போய் நிற்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரனுடைய அவன் சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்கார தேவைகளை அவர் சந்திக்கிறவர். இத்தனை ஆண்டுகள் என்னென்ன தேவையோ முழங்கால் படியெடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், தனியாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கி சபையில் அநேக பொருட்கள் இருக்கிறது, சபையை கட்டுவதற்கும் ஜெபத்தினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்பதற்கு எத்தனையோ போராட்டம் வந்தது, மனுஷர் மூலமாக, ஒருவேளை அதிகாரங்கள் மூலமாக வந்தது, உறவுகள் சொந்தக்கார மூலம் வந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உறுதியாக பிடித்து கொண்டு நின்றதுனால இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. குறிப்பாக அழைப்பு மாத்திரம், என்ன அழைப்போ அந்த அழைப்பில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுப்புறோம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயம், விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற வைராக்கியத்தோடு உமக்கு ஆராதனை செய்ய என்ன வந்தாலும் கிறிஸ்துவ விட்டு பின்வாங்காத ஒரு இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. குறிப்பாய் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவனே நீர் அழைத்து அழைப்பில் நின்று ஊழியத்தை நிறைவேற்ற, அவருடைய தேவைகளை சந்திக்க என்ன வந்தாலும் உமக்குள்ளே ஆண்டவரே உறுதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கென்று இன்னும் உண்மை உத்தமாய் ஊழிய செய்ய, உமக்காக வாழ, உமக்காக வைராக்கியமாக நின்று உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்து நடத்தும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய விசேஷத்த கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஜெப ஆவி பிள்ளைகள் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே ஒளிபரப்புகிற இந்த பெணியல் டிவிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே பேட்டி கண்ட அன்பியான சகோதரருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உங்க நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்க அனுபவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். தொடர்ந்து பெனியல் டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை குறித்து உங்கள் பதில்களை நான் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் அதில் கொடுக்கப்படுகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதிலேயே உங்கள் அனுபவங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு போதகரை சந்திப்போம். ஆமென்.